வணக்கம் மக்களே. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாவது தடவையாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருப்பியும் போக்குறம் பிஃபாட்டி ரிட்டன் பேக் விட்டுருக்கான். பட் இந்த வாட்டி நம்மளுக்கு பயங்கரமான ஒரு நியூ ஸ்கின்னை ஆட் பண்ணி விட்டுருக்கான். இந்த நியூ ஸ்கின் ஜஸ்ட் 1000 டைமண்ட்குள்ளேயே நம்மளுக்கு கிடைக்குது. எப்படி அப்படின்ற ஒரு மேட்டரை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ தயவு செஞ்சு யாரும் குப்பைக்கு போய் வேண்டியிருந்தீங்க. இந்த வீடியோவில் பெல்லாம் குடி குடினே. ஓகே ரைட் மக்களே, ஃபாஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறோம். ஸோ டெய்லி நம்ம காலையில் 7:30 மணிக்கு ஆக்சுவலாக லைவ் போடுறோம் பூயால. உடனே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி உள்ள போய் டீம் கோட் போட்டு ஃப்ரீ டைமண்ட்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு போக்குற MP40 சுத்தமும் யூஸாக இருக்கும். ஸோ எனிவே இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு MP40 ராயல் ஃப்ளஷ் ஆப்னு சொல்லிட்டு ஒரு போக்குற MP40 வந்திருக்கு. பட் இது ஆக்சுவலாக நம்மளுக்கு மூணாவது தடவை ரீலான்ச் பண்ணுறான். இதில் வந்து ஆக்சுவலாக ஸ்பெஷல் எடிஷன் ஆப்புன்னு சொல்லி ஒரு நியூ கன் ஸ்கின்னு வந்து ஆட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, அது என்ன கன் ஸ்கின் ஆப்புன்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் மேக்லே. ஸோ அதாவது நீங்கள் பார்க்குற அந்த எல்லோ பிளாக், சாரி பிளாக் கிடையாது, ரெட்டு க்ரீன் எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு கலவை தான் இந்த ப்ளூ கலர். ஓகேங்களா, ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டாப் போக்குற MP40க்கும் இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கும். என்னன்னா மைனஸில் அக்யூரிசி, அது வந்து ரேஞ்சு. ஸோ போக்குற MP40 எல்லோ கலரில் ரேஞ்சு வந்து மைனஸாக இருக்கும், இதில் அக்யூரிசி மைனஸ் இருக்கும், இது மைனஸாக இருக்கும். ஸோ எனிவே இதில் வந்து கீழே ஒன்று நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்ன ப்ரோ போக்குற எல்லோ கலர் வந்து ஜஸ்ட்டு ஒரு எவல்யூஷன்னு, சாரி ஜஸ்ட் ரெண்டு எவல்யூஷன் ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்தாலே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கிளிச்சு. ஓகேங்களா, ஸோ அது கூடிய ஒரு சரி பண்ணிடுவான். அதை வந்து நீங்கள் யாரும் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க எதையுமே. ஸோ இது வந்து கிளிச்சு தான். ஓகேங்களா, ஸோ சாரி மூணு எவல்யூஷனா, ஓகே. ஸோ இது வந்து கிளிச்சு தான், உடனே இதை வந்து ட்ரை பண்ணிடாதீங்க சுற்றலாம் அப்படின்ட்டு, வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ கிளைம் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனிவே இப்போ வந்து நம்ம இதை வந்து சுற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்து நம்ம சுத்தக்குள்ள நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொல்லிடுறோம் மக்களே. ஸோ எதுவுமே கிடையாது, ஒரு ஒரு ஸ்பின்னுக்கும் நம்ம ஒரு ஒரு நெட் ஆஃப் ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கிடையாது, ஒரு ஒரு வாட்டியும் நெட் ஆஃப் ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஒரு ஸ்பின்னே சுத்த போகிறோம். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி சுற்றுறோம் எப்படா சுற்றுவேணி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் இன்றைக்கி ஏன் இந்த மாதிரி சுற்றுறேன் அப்படின்றத இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து நான் வாங்குற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ எனிவே மக்களே வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின், ஸோ எனிவே ஏதாச்சும் ஒரு கிடைக்கும் ஒரு நல்ல வைபோடு நம்ம சுற்ற ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சேன், பட் எதுவுமே கிடைக்கல. ஸோ எனிவே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பின்னை தான் இது விட்டோம். செகண்ட் ஸ்பின்னையாச்சும் நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்ட்டு திருப்பியுமே நம்ம நெட் ஆஃப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பின் போட்டோம், அடுத்தது செகண்ட் ஸ்பின்னை போட்டுடலாம். ஸோ செகண்ட் ஸ்பின் எதுவுமே கிடையாது, நீங்கள் நெட் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்குள்ளே ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட் எவல்யூஷன் தொட்டுகிட்டே தான், அது மட்டும் தான் தொடரும் தவிர பக்கத்தில் எதுவுமே தொட்டுறாதீங்க கை தவறி கூட. ஸோ எனிவே இந்த மேட்ரு மட்டும் பண்ணுங்கள் போதும். ஸோ சப்போஸ் சுத்த போனீங்கன்னா என்னோட பெஸ்ட் அட்வைஸ், யாரும் சுத்தாதீங்க. சப்போஸ் போக்குற MP40 மெக்கல் அந்த மாதிரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. ஸோ நான் உங்களுக்கோசம் தான் இதை நான் சுற்றி காமிக்கிறேன். ஸோ எனிவே ஞாபகம் இருக்கட்டும், இது வந்து ஓசி டைமண்ட்ஸ் தான், நான் டாப்அப் பண்ணேன், என் கையால் டாப்அப் பண்ண டைமண்ட்ஸ் கிடையாது. ஸோ அதனால தான் நான் சுற்றி காமிக்கிறேன், நீங்கள் அதனால் உங்களோட காசை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு மேட்டரை இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ எனிவே கைஸ், ஸோ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்டர் நடக்கும்போது, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கிடைக்க போது, இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு எவல்யூஷன் கிடச்சிருக்கு. ஸோ இன்னொரு ட்ரிக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ எதுவுமே கிடையாது, அங்கே லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் லைட் எரிஞ்சிட்டே போகும். ஓகேங்களா, ஸோ அது யார் நோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியல, நல்லா பாருங்கள், நல்லா ஒத்து பாருங்கள். நான் ஜூம் பண்ணி காமிக்க முடியல, சாரி, ஏன்னா சுற்றிட்டு இருக்கேன் அதனால் ஜூம் பண்ணால் அது உங்களுக்கு புரியாது. பாருங்களேன், ஒரு லைட்டு மாதிரி ஒரு ஒரு பாக்ஸ்லையும் எரிஞ்சிட்டே இருக்கும் பாருங்கள், அப்படியே நவுந்துட்டே போகும் பாருங்கள். ஸோ அந்த பாக்ஸ் கரெக்டாக அந்த எவல்யூஷன் வரக்குள்ளே நீங்கள் ஒரு ஸ்பின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு எவல்யூஷன் வரும். என்னடா இப்படிலாமடா லாஜிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னன்னு சத்தியமாக தெரியல, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேங்க. பாருங்கள், அந்த பாக்ஸ் இப்போ வந்து அந்த ஃப்ராக்மெண்ட்டுக்கு வருது, இப்போ அந்த எவல்யூஷனுக்கு வருதா டக்குன்னு இப்போ பாருங்கள் அப்படியே நான் இருங்க, ஓகே நான் இன்னும் நெட் ஆஃப் பண்ணுறதுக்கே யூஸ் பண்ணி முடிக்கல போல். இப்போ பாருங்களேன், ஸோ நான் கரெக்டாக எந்த இடத்துல வரக்குள்ள அப்படி சுற்றுவேன் பாருங்கள், கரெக்டாக பிங்க் பாக்ஸா ஃப்ராக்மெண்ட்டா. ஸோ இப்போ பாருங்கள் டக்குன்னு சுற்றுவேன். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்களா டக்குன்னு சுற்றுறேன், இப்போ கண்டிப்பாக எனக்கு ஏதோ கிடைக்கும். ஸோ ஓகே 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 கிடச்சிருச்சா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பின்னு நோட் பண்ணி பாருங்களேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பின்னு நோட் பண்ணுங்கள், கரெக்டாக அந்த லைட்டு மாதிரி லைட்டாக எரியும் பாருங்கள், அது அப்படியே எரிஞ்சிட்டே இருக்குள்ள டக்குன்னு அந்த இதில் வரும் எவல்யூஷன் வரும், அப்படி டக்குன்னு நான் ஸ்பின் பண்ண ஆரம்பிப்பேன். ஓகேங்களா, ஸோ இதுங்க இப்போ வந்து நெட் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி முடிக்கல இன்னும், நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நாள் தொட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணிட வேண்டிய டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஆன் பண்ணிடலாம். ஸோ போதும், ஸோ ஆன் பண்ணியாச்சா. ஸோ இப்போ பாருங்கள் அந்த லைட் ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த வாட்டி நான் ப்ளூ பிரிண்டில் ஸ்டாப் பண்ணி சுத்தலாம். ஓகே ஓகே ஓகே, இவருங்க விடுங்க நெட்ஒர்க் கனெக்ஷன் இருந்தது. ஸோ ஓகே, சரி ஓகே. இப்போ ஆக்சுவலாக இந்த பிங்க் பாக்ஸ் ஃப்ராக்மெண்ட்
இப்போ பாருங்க சுற்றிருப்பேன் ஓகேங்களா. ஸோ கரெக்டாக நோட் பண்ணுங்கள், கரெக்டாக பிங்க் பாக்ஸ் ஃப்ராக்மெண்ட் அப்படியே கீழே டக்குன்னு வரக்குள்ள ஒரே ஒரு ஸ்பின் விட்டுருப்பேன், கண்டிப்பாக என்ன கிடச்சிருக்கு நீங்களே பாருங்கள். ஸோ போடு வேறு மாதிரி, ஸோ ப்ளூ பிரிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக அந்த சின்ன லைட்டாக எரிஞ்சிட்டே வந்துட்டு இருக்குல்ல, ஸோ அதை கரெக்டாக அந்த ப்ளூ பிரிண்ட் இல்லைன்னா எவல்யூஷன் வர இடத்துல ஸ்டா வரப்போ டக்குன்னு ஸ்பின் பண்ணக்குள்ளே இது மாதிரி கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நெட் ஆஃபன் இருக்கு, இது வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய லாஜிக் வச்சு இதில் நான் சுற்றுறேன். ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா என்னோட இது வந்து ஆக்சுவலாக 1000 diamond கூட ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 1000 diamonds தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டாக 1000 diamonds ஆயிருக்கு. ஸோ எனிவே எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய, ஏன்னா ஏன்ட்ட இருந்தது எவல்யூஷன் ரொம்ப கம்மி, சில பேர் நிறைய வச்சுருப்பீங்க ஓகேங்களா. ஸோ எப்படி சொல்கிறது, ஸோ ஒரு 7, 8, 10 கூட வச்சுருப்பீங்க, அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஜஸ்ட் 500 diamond குள்ளேயே கிடைக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்கிட்ட ப்ளூ பிரிண்ட் 2 இருந்துச்சு, அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் டைமண்ட் கம்மியாகவே கிடச்சிருக்கு. சப்போஸ் என்கிட்ட ப்ளூ பிரிண்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கொஞ்சம் டைமண்ட் ஆயிருக்கும், பட் என்கிட்ட எவல்யூஷனும் இல்லை, ஸோ அதனால தான் கொஞ்சம் இன்னும் நிறையா இருக்குது. சப்போஸ் என்கிட்ட எவல்யூஷன் ஒரு 10 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ப்ளூ பிரிண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 500 diamond 1000 diamond கிடச்சிருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ எனிவே மக்களே, ஸோ இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் சொல்லிடுறேன், இதுக்கு மேலே ஃபுல்லாகவே பண்ணுறேன், எல்லா ஸ்பின்லையும் எவல்யூஷன் கிடச்சிருவோம் எனக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு 3 ப்ளூ பிரிண்ட் கிடச்சிச்சா, இப்போ எல்லா ஸ்பின்லையும் எனக்கு வந்து எவல்யூஷன் கிடச்சிரும். ஸோ இது வந்து எனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்ற மேட்டர்லாம் சத்தியமாக தெரியல, பட் நான் யூஸ் பண்ண ஒரு லாஜிக்கு என்னென்னா நெட் ஆஃப் அண்ட்ரிக் மற்றும் அந்த கரெக்டாக அந்த ஒரு லைட் மாதிரி எரிஞ்சிட்டு வந்து ரூம் பார்த்தீங்களா, அப்படியே சுற்றி அது அப்படியே கரெக்டாக எவல்யூஷன் வரக்குள்ளே அப்படியே சுற்ற ஆரம்பித்தேன். ஸோ இந்த ஒரு மேட்டர் தான் நான் பண்ணேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கிடச்சிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு 500 diamond சுற்றக்குள்ள தான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துலேயுமே எனக்கு கிடச்சிருச்சு ஓகேங்களா. நான் ஒரே ஒரு ஸ்பின் மட்டும் தான் மிஸ் பண்ணேன், மற்ற எல்லா ஸ்பின்லேயும் எனக்கு ஒன்று கிடச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ அதனால தான் எனக்கு ரொம்பவே கம்மி டைமண்ட், ரொம்ப கம்மி டைமண்ட்லாம் சொல்ல முடியாது. எனவே டாப் போக்கிரம்பிஃபாட்டி உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களுக்கு செகண்ட் எடிஷன் அதாவது செகண்ட் ரீலான்ச் அப்போ உங்களுக்கு எவ்வளோ டைமண்ட் ஆனிச்சுன்னு உங்களுக்கே தெரியும், எனக்கு எவ்வளோ ஆனிச்சுன்னு உங்களுக்கும் தெரியும் ஓகேங்களா. கிட்டத்தட்ட 4000 diamond ஆச்சு, பட் இப்போ நம்மளுக்கு ஆயிருக்கூடிய டைமண்ட் 1500 something தான். ஸோ இது பெட்டரா அது பெட்டரா, பட் ரெண்டுமே ஒரே பவர் தான். ஸோ இப்போ நீங்கள் முடிவு பண்ணீங்க எது பெட்டர் அப்படின்ட்டு. ஸோ எனிவே இந்த டைமில் நீங்கள் டாப் போக்கிரம்பிஃபாட்டி எல்லோ கூட எடுக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான், பட் ஆல்ரெடி அது யான்ட்டாக இருக்கனால நான் அதை வந்து எடுத்துட்டேன். ஸோ எனிவே நம்ம எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு, இதை வந்து நம்ம இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி. ஸோ ஏ காய்ஸ், ஸோ பயங்கரமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ எனிவே நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நினச்சி சுற்றினா ஒரு 5000 diamonds வரைக்கும் சுற்றலாம், அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நம்ம அதுக்குள்ளே இருக்கிறது ரெட் கலர் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஆட்டோட மட்டும்தான் சுற்றினேன். பட் எனிவே நம்மளுக்கு 5000 எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்பவே சீக்கிரமாக கிடச்சிருக்கு, எனிவே நான் ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைப் பண்ணாதீங்க உங்கள் வீட்டில், அதுதான் சத்தியமாக நான் சொல்லுவேன் இந்த இடத்துல ஓகேங்களா. என்னடா சயின்ஸ் மாதிரி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக டு நாட் ட்ரை தீஸ் ஆட் யுவர் ஃபோன் அக்கௌண்ட் இல்லைனா உங்கள் யூஐடி. ஸோ எனிவே உங்கள் காசை வேஸ்ட் பண்ணி சொல்ல விட்டிங்களா, போக்கிரம்பிஃபாட்டி தானே விட்டு போங்க. ஸோ இதில் அவ்வளோலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காதிங்க, ஜஸ்ட் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நான் சொல்லுவேன் பயங்கரமாக இருக்குது அப்படி அப்படின்ட்டு, அதெல்லாம் சும்மா டுபாக்குரு, நீங்கள் கண்டுக்காதீங்க அதெல்லாம் ஓகேங்களா. ஸோ அப்புறம் ஏன்டா சொல்கிறேன் அப்படின்னு ஒரு மேட்டரிங் கேட்பீங்க, அப்படி சொல்லக்குள்ள ஒரு அதுதான் ஒரு வீடியோ கலக்கு, அதனால தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஐடியில் வாங்காதீங்க, சுற்றாதீங்க. இதுதான் திருப்பி சொல்கிற ஒரு அட்வைஸ் ரிப்பீட் ஆகியாக்கன் ஓகே. ஸோ எனிவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட கேம் பிளேவை காமிச்சிடலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நம்ம லாபியில் வச்சுக்கலாம், அழகாக நல்லா இருக்குதுல்ல. ஸோ ஓகே ஓகே காய், ஸோ இதோட கேம் பிளே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இவ்வளோ போட்டு வாங்கியிருக்கோம், நல்லா இருக்குமா கேம் பிளே அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே பாருங்களேன். ஸோ எனிவே காய், ஸோ நம்ம வந்து இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் மோட் தான், பட் இந்த டைமில் டக்குன்னு நம்ம ஒரு கேம் பிளே போனால் ட்ரைனிங் மோட் மட்டும் தான் வர முடியும். ஸோ எனிவே இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் ஃபுல்லாகவே நம்ம போட்டு தான் விளாண்டுருப்போம்னு நினைக்கிறேன். இதை ஆக்சுவலாக ப்ளே பண்ணக்குள்ள நம்மளுக்கு போக்கிரம்பிஃபாட்டிக்கும் அதாவது ஐ மீன் டாப் போக்கிரம்பிஃபாட்டிக்கும் இந்த டாப் போக்கிரம்பிஃபாட்டிக்கும் வித்தியாசம் ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும்தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் மைனஸ் கிடையாது, அதனால் நீங்கள் வந்து ரேஞ்சை வந்து ஆக்சுவலாக எதிர்பார்க்கலாம் நிறையாவே. ஸோ பட் ஆக்யூரசி வந்து மைனஸ், ஸோ பட் நீங்கள் டாப் எல்லோ போக்கிரம்பிஃபாட்டியில் ஆக்யூரி கிடைக்கும் பட் ரேஞ்ச் கிடைக்காது. ஸோ இந்த ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின்ல இருக்கும் தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ மற்றபடி ரெண்டுக்கும் ஒரே பவர் தான், ரெண்டுக்கும் ஒரே சேம் ரேட் தான். பட் எதுக்குடா இப்போ நான் வாங்கி காமிக்கிறேன், ஏன்னா நீ ஆல்ரெடி எல்லோ வச்சிருக்கேன், எதுக்கு இப்போ திருப்பி இது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்ட்டு தான். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு வர்றது ஃப்ரீ டைமண்ட், ஸோ அதனால் நான் சுற்றி காமிக்கிறேன் தவிர ஸோ என்னோட ஓன் டைமெண்ட் நான் சுற்றி காமிக்கல. ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்ல வருவேன். ஸோ விளையாடக்குள்ள நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கு, போக்கிரம்பி ஃபார்ட்டியில் என்ன பவர் கொடுத்துருந்தானோ அதே கான்செப்ட் தான் எங்கேயும் பண்ணியிருக்கான். பட் இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா டாப் போக்கிரம் ஐ மீன் எல்லா எம்பி ஃபார்ட்டியும் கலந்த கலவை அப்படின்னு சொல்லி ஒரு நேமும் இதுக்கு கொடுத்துருக்கான், பட் அந்த அளவுக்கு இது பவர் கிடையாது. ஸோ ஓகேங்களா, ஸோ எனிவே நல்லா இருக்கு. ஸோ கைஸ் அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலந்துமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே. இப்போ உங்களுக்கு மிஸ்டர்